திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் தொடர்ந்து 30 நாட்களாக ரஷ்யா உக்ரைன் இடையிலே நடைபெற்று வருகிற போர் சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட நாம் ஜபிக்க வேண்டும். குறிப்பாக உக்ரைனில் உள்ள துறைமுக நகர் என்று சொல்லப்படுகிற மரியுபோல் நகரம் அதிகப்படியாக, அதாவது 90% அளவு ரஷ்யாவினால் சிதைக்கப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே 100,000 மக்கள் தண்ணீரின்றி மின்சாரம் முடக்கப்பட்ட சூழ்நிலையிலே பட்டினியின் விளிம்பிலே சாவை நோக்கி கடந்து சென்று கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, ஏற்கனவே ரஷ்யாவினாலே அதிகப்படியான பாதிப்பை உக்ரைனுடைய மக்கள் பொதுமக்கள் சந்தித்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பலியாக இருக்கிறார்கள். ரஷ்யாவிலும் சுமார் 16,000 ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கின்றன. அநேக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக நாடக அரங்கு ஒன்றிலே ரஷ்யாவுடைய தாக்குதலுக்கு பயந்து அங்கே மக்கள் தஞ்சமடைந்திருந்த சூழ்நிலையிலே அந்த நாடக அரங்கு தாக்கப்பட்ட போது சுமார் 300 பேர் கொத்து கொத்தாக மரித்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, அங்கே 600 பேர் இடிபாடுகளுக்கு இடையிலே சிக்கியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. மட்டுமல்ல, மகப்பேறு மருத்துவமனை ஒன்று குண்டு வீசி தாக்கப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே சுமார் 400 பேர் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி ஆயிரக்கணக்கான பேர் அங்கே மரித்திருக்கிற நிலையிலும் ஆயிரக்கணக்கான பேர் தற்போது காயப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் தற்போது வரைக்கும் இன்னமும் அந்த போர் முடிவுக்கு வராத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆயினும் பின்னடைவை ரஷ்யா சந்தித்து கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. ஆகவே சீக்கிரமாக போர் முடிவுக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். இதற்காக நாம் கருத்தாக ஜபிக்க போகிறோம் இந்த நாளிலே. இப்பொழுதும் இந்த காரியத்திற்காக நாம் ஜபிக்கலாம். ஜபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து 30 நாளாக ரஷ்யா உக்ரைன் இடையிலே நடைபெறுகிற போரினாலே உக்ரைன் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பொது மக்கள் பலியாக இருக்கிறார்கள். ஆண்டவரே தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, மில்லியன் கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே இந்த தேசத்தை விட்டு வெளியேறி மற்ற தேசங்களிலே போய் குடியிருக்கிறார்கள். ஆண்டவரே தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ரஷ்யா பக்கத்திலே ஒரு பக்கம் ஆண்டவரே ஆயிரக்கணக்கான ரஷ்ய வீரர்கள் மரணமடைந்து ஒரு பக்கம் மக்களுடைய உயிர்கள் எல்லாம் பலியாய் கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையிலே பொருளாதார முடக்கமும் தேசங்களிலே பாதிப்பை ஏற்படுத்தி பொருளாதார தடைகள் இது நிமித்தமாக தேசங்கள் ஆண்டவரை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரை இந்த சூழ்நிலையிலே சீக்கிரமாக ஆண்டவரை இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாய் கொண்டிருக்கிற அதே நிலையிலே பொருளாதார முடக்கமும் தேசங்களை ஸ்தம்பித்து போக பண்ணக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. ஆண்டவரை அப்பா, சீக்கிரமாக ஆண்டவரே இந்த ஆண்டவர் போருக்கு ஒரு முடிவு வருவதற்கு 2 நாட்டு தரப்பிலும் அங்குள்ள ஆண்டவரே அதிபதிகள் ஆண்டவரே நல்ல ஒரு தீர்வை கொண்டு வர நீங்க கிருபை தாங்க. ஆண்டவரே தகப்பனே, அப்பா நீங்க அந்த தலைவர்களோடு கூட பேசி அந்த நாட்டு காரியத்தில் ஈடுபட்டு ஒரு நல்ல சமாதான தீர்வை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த உயிர் பலிகள் நேரிடாதபடிக்கு அது முடிவுக்கு கொண்டு வரப்பட, அதே போல இந்த பொருளாதார முடக்கங்கள் பொருளாதார தடை எல்லாம் சரி செய்யப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே தேசங்கள் இது நிமித்தமாக பாதிக்கப்படாதிருக்க ஜெபிக்கிறோம். இது நிமித்தம் மற்ற தேசங்களும் இணைந்து கொண்டு ஒரு 3வது உலகப்போர் என்கிற சூழ்நிலை வராதிருக்க ஆண்டவரே தகப்பனே நல்ல ஒரு தீர்வை நீங்க கொண்டு வந்து இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்க கரத்திலே அர்ப்பணித்து 2 தேசத்தையும் உங்க கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க அந்த குறிப்பாக ரஷ்ய நாட்டு அதிபதியோடு நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்டு உள்ளே ஆண்டவரே 600,000 ஜனங்கள் அந்த குறிப்பாக அந்த மரியுபோல் நகரத்தில் வெளியே வர முடியாதபடிக்கு தண்ணீரின்றி ஆண்டவரே தகப்பனை மின்சாரமின்றி நாட்களுக்கிலே ஆண்டவரே அப்பா பட்டினியும் பசியுமாக மரணத்திற்காக போராடி கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு இறங்குங்கப்பா, குழந்தைகளுக்கு இறங்குங்கப்பா. ஆண்டவரே
இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த மக்கள் ஆண்டவரே, சுகித்திருக்க ஆண்டவரே, அப்போ மறுபடி இயல்பு நிலைக்கு அந்த தேசம் திரும்ப நீங்கள் கிருபத்தாங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீங்கள் அற்புதத்தை செய்ய போகிறதற்காக நன்றி. மீட்பரேசின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.